Hi guys, welcome to LBD Ideas. நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? I'm Lavanya Pradeshni. So வாங்க வீடியோக்குள்ள போகலாம். And today's topic, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, Gulliver's Travel, written by Jonathan Swift. இதில் ஒரு பெரிய நாவல், இதில் ஒரு குட்டி பார்ட் மட்டும் 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஸ்டோரி என்னன்னு சொல்லலாம். இது வந்து இவர் தான் கலிவர். இவர் ஒரு ஷிப் வச்சுருப்பார், ஒரு பெரிய ஷிப்பில் டாக்டர், அதாவது இவங்க தான் ஷிப் ஓனர். ஸோ இவங்க வந்து ஓட்டிட்டு கடலில் வந்துட்டுருப்பாங்க. நடுவில் என்ன ஆகும் அப்படின்னா, ஷிப் வந்து ஒரு பெரிய புயலால் பாதிக்கப்பட்டு ஷிப் உடஞ்சிரும். உடனே ஒரு 6 பேர் ஒரு குட்டி போட் எடுத்துட்டு ஸ்விம் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் நம்ம கலிவர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்விம்மர், அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்விம் பண்ணி ஒரு யாருமே இல்லாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஐலாண்டுக்குள்ளே போய் ரீச் ஆயிடுறார். அது வந்து ஒரு கோஸ்டல் ஏரியாஸ். அவர் சுற்றி சுற்றி பார்க்காரு, அங்கே ஒரு மனுஷன் கூட வாழ்ந்த மாதிரி அடையாளமே இல்லை, யாருமே இல்லாத மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவருக்கு ரொம்ப பசியில ஸ்விம் பண்ணி வந்த டயர்ல மயக்கம் வந்துடுது. அப்படியே படுத்துடுறாரு, ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவரால் அசைய முடியல. ஆனால் அங்கே இங்கே வந்து ஏதோ கட்டி போட்டு வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ கண்ணை திறந்து பார்க்காரு, அவரை ஃபுல்லாக கட்டி போட்டு வச்சிருக்காங்க, கொஞ்சம் கூட நகரவே முடியல. அவர்கிட்ட நிற்கிறது என்னென்னா, ஒரு 6 inches இருக்கிற குட்டி குட்டி பீப்புளாக இருக்காங்க. அவங்க பேர் லில்லி புட்டைன்ஸ். ஸோ இவர் வந்து அவரோட லெஃப்ட் ஆர்ம் அண்ட் நகட்டு ட்ரை பண்ணுறாரு. உடனே அவங்க எல்லோரும் குட்டி குட்டியாக வச்சுருக்க ஆரோஸை அவர் ஃபேஸில், அவர் ஹேண்ட்ஸில், அவர் மேலே விடுறாங்க. உடனே இவருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருது. சரி, நான் நகரலை, நான் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு லாங்குவேஜில் ஏதோ 10 minutes பேசுவாங்க. என்னன்னே கலிவருக்கு புரியாது. ஆனால் இவர் சொல்வார், ஆக்ஷனில் எனக்கு பசிக்குது, எனக்கு தண்ணி சாப்பாடு ஏதாவது கொடுங்கன்னு. உடனே அவங்க கேட்பாங்க, நீங்கள் இங்கே யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு. உடனே இவர், நான் உங்களை யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே இவருக்கு ஃபுட்டு, மீட், பிரெட்டு, அப்புறம் குடிக்கிறதுக்கு நிறைய பேரலாக ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. இவங்க எவ்வளவோ கொடுப்பாங்க, ஆனால் அவருக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். அந்த மக்கள் எல்லாரும் இவர் ஏதோ பெரிய ஜெயண்ட் மாதிரி வினோதமாக பார்த்துட்டு இருப்பாங்க சுற்றி நின்று. அதுக்கப்புறமா இவங்கள வந்து குடித்த ட்ரிங்க்ஸுக்கில் இந்த வண்டி வண்டியாக ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்கள்ல, அதில் வந்து கொஞ்சோண்டு மயக்கம் வந்து ஸ்லீப்பிங் டோசஸ் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் அது குடிச்சிட்டு இருக்கிறப்பவே அவருக்கு மயக்கம் வந்துடும். உடனே இவரும் படுத்து அப்படியே தூங்கிடுவார். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை ஒரு பெரிய வண்டியில் ஏற்றி அதில் ஏகப்பட்ட வீல்ஸ் இருக்கும், 22 wheels வச்சு அந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு அந்த ஊருக்கு உள்ள கிங்கிட்ட கூட்டிகிட்டு போவாங்க. அந்த கிங் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை நாங்கள் அவுத்து விடுறோம், ஃப்ரீயாக விடுறோம், நீங்கள் எங்கள் சிட்டிக்குள்ளே எங்கே வேணாலும் போய்க்கலாம், ஆனால் எங்களுக்கு எப்போ ஹெல்ப் வந்தாலும், நீங்கள் ஹெல்ப் கேட்டாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். எங்கள் யாரையும் நீங்கள் ஹார்ம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் தரோம்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே கலிவரும் சரின்னு சொல்லி அந்த கிங்கு கிட்ட ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துலேயே ஜாலியாக இருப்பாங்க. அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க, அந்த மக்கள் எப்படி வாழ்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு அந்த மக்களோடையே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பக்கத்து கண்ட்ரியில் இருக்கிற பிளிஃபெஸ்கோ அப்படிங்கிற ஒரு எம்பரர், அவர் அவரோட படைகளை கொண்டு வந்து நம்ம கண்ட்ரி இந்த லில்லிபுட்டைன்ஸ் இருக்கிற இடத்த வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஸோ வந்து கலிவர்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, இந்த மாதிரி எங்களை பக்கத்து கண்ட்ரி பிளிஃபெஸ்கோ அப்படிங்கிற ஒரு டேஞ்சரஸான எம்பரர் எங்களை அட்டாக் பண்ணுறாங்க, எங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நீங்கள் காப்பாற்றுறேன்னு சொன்னீங்கல்ல, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் நோ சொல்லாமல் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னு கலிவரும் கண்டிப்பாக பண்ணுறேன்ட்டு அவர் கடலுக்குள்ளே போய் அந்த 100 ships ஒரே ஒரு லாங்கான ஒரு ரோப்பில் கட்டி எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து அவங்க எல்லாரையுமே இவர் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தோன்னே அந்த மக்கள் பிளிஃபஸ்கோ எம்பரரே பார்த்து பயந்துருவார், என்ன இவ்வளோ பெரிய கலிவர், இவர் யார், ஜெயண்ட் மாதிரி இருக்காங்க, இவங்க அந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லிட்டு இவங்களும் பீஸ் ஆஃப்லாம் நம்ம போயிடலாம், சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அன்னையிலேருந்து இவர் தான் அந்த ஹீரோவாக பார்த்தாங்க லில்லிபுட்டைன்ஸ். ஸோ டுடேஸ் க்வெஸ்டின், இந்த மாதிரி புதுசாக ஸ்டோரிஸ் நம்ம கற்றுக்கலாமா நம்ம வீடியோஸில், இது எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனலில் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ
உங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.